எங்க ஒரே புள்ள ஒரே புள்ளன்னு அதிகமா செல்லம் கொடுத்தீங்க. அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாத்தீங்கல்ல. அவன் பண்ண காரியத்தை நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு. ஸ்கூல் கரஸ்பாண்டன் நம்மள கூப்பிட்டு இருக்காங்க, யார் போகுது? என்னெல்லாம் போயிட்டு அங்க தலை குனிஞ்சு நிக்க முடியாதுங்க. வாயே திறக்க மாட்டீங்களே. இப்ப அவனை ஒன்னும் சொல்ல விட மாட்டீங்க. அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளை புள்ளதானே சப்போர்ட் பண்றீங்க. அவனை கெடுத்ததே நீங்க தாங்க. இந்த வீட்டுல யார் என் பேச்சாலும் மதிக்கிறா? எக்கேட கெட்டு போங்க. போன் எடுத்துக்க கார்த்திக். இந்த காலத்துல போனை யூஸ் பண்ணாம யாராலையும் இருக்க முடியாது. எடுத்துக்க. சாரிடா கார்த்திக், நான் பண்ண தப்புக்கு ஸ்கூல்ல நீ கிட்ட பேர் வாங்கிட்ட. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ஆ தேங்க்யூ. காஃபி எடுத்துக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஆரட்டும். ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஒரு நாளைக்கு 2GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால்ஸு, உனக்கு 16 வயசு, பெத்த பிள்ளைங்களோட பேச நேரம் இல்லாமல் பணம் மட்டுமே லட்சியம்னு ஓடக்கூடிய எங்களை மாதிரி பேரண்ட்ஸ். உங்கள் மேலே தப்பு இல்லை கார்த்திக். பிள்ளைங்க ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துட்டு அதை எதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு கூட மானிட்டர் பண்ணாமல் இருக்கோம்ல, எங்கள் மேலே தான் தப்பு. அதுக்காக உன் வயசில் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருந்தது இல்லையா? நாங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணது இல்லையான்னு யோசிக்கிறியா? பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோனா அப்போ புத்தகம். யுனோ கார்த்திக், செக்ஸ் இஸ் அ காமன் திங் அண்ட் இண்டிஸ்பென்சிபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்காக கிளாஸ் ரூமில் பான் வீடியோ பார்க்குற அளவுக்குலாம் எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை. நாங்கள்லாம் சரியான விஷயத்தை கூட பயந்து பயந்து செய்வோம், ஆனால் நீங்கள் தப்பை கூட ரொம்ப தைரியமாக செய்கிறீங்க. இந்த தைரியம் தான் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா குற்றத்துக்கும் காரணம். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்க்க சொல்கிற இந்த சொசைட்டியில் அந்த பொண்ணுங்க முகத்தில் ஆசிட் அடிக்கிற ஆம்பளை பசங்களை பார்த்து வளர்க்கணும்னு யாருமே சொல்கிறதில்ல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. காஃபி ஆறி இருக்கும், சாப்பிடு. நல்லா இருக்கா? வந்த உடனே குடிச்சிருந்தா நாக்கு பொத்துருக்கும். இந்த காஃபி மாதிரி தான் கார்த்திக் உன்னோட வயசும். இந்த வயசில் தோன்ற எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும்னு தோணும். அப்படி செஞ்சா அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது உனக்கு லேட்டாக தான் புரியும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்தது. நான் போனால் உங்கள் கரஸ்பாண்டன்ட்டே எழுந்து நின்று வெல்கம் பண்ணுவார். ஆனால் இப்போ அது மாதிரியான மரியாதை கிடைக்குமா? அதைத்தான் நான் எதிர்பார்க்க முடியுமா? சொல்லு கார்த்திக்,